வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரி சாஸ்திரருடைய இன்றைய செய்தி. இந்த ஆண்டு மட்டும் ஏதோ கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி விஷயத்தில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை இருக்கு இல்லையா, அடுத்த மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த நிகழ்வு ஏன் அது இப்போ இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. அப்போது என்னதான் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஏகாதசின்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் மொத்தம் 24 ஏகாதசி வரணும், 24 to 25 வரும். எப்படின்னா, வளர்பிறை தேய்பிறை அமரபட்சம் சுக்லபக்ஷம்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது சுக்லபக்ஷம், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது அமரபட்சம். இந்த ரெண்டு பட்சத்துலேயும், அதாவது அமரபட்சம் கிருஷ்ணபட்சம் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த ரெண்டு பட்சத்துலேயும் ஒவ்வொரு பட்சத்துலேயும் ஒவ்வொரு ஏகாதசி திதி வரும். இப்போ நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ, அதாவது வளர்பிறை ஏகாதசி திதி தான் வந்து வைகுண்ட ஏகாதசி. அப்போ மற்ற நாளை விட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு அப்படி என்ன பலாபலன் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 3 கோடி ஏகாதசி விரதம் இருந்ததுக்கு சமமாக இந்த ஒரு ஏகாதசி விரதம். இதனால தான் இதுக்கு பேர் 3 கோடி ஏகாதசின்னு பேர், சரிங்களா. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போது நாளைக்கு ஏகாதசியா இல்லை அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஏகாதசியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நாளை ஏகாதசி வந்து ஒன்லி ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான். அப்போ ஸ்ரீரங்கத்தில் மட்டும் என்ன அப்படி ஒன்று ஸ்பெஷல், மற்ற இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, பூபதி திருநாள் அப்படின்னு சொல்லி நாள் அன்னைய ஒரு தேர் ஒன்று வந்து கிளாஷ் ஆகுது. அன்னைக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு தேர் அங்கே. 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த தேர் நடக்கும். அது வந்து மணவாள மாமுனின்னு சொல்லி ஒரு முனிவர் ஏற்படுத்திய அந்த தேர் திருவிழா 19 ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே நடக்கும். அது இந்த புனர்பூச நட்சத்திர நாளில் நடக்கும். இப்போ அடுத்த மாதம் 13ஆம் தேதி இந்த தேதியும் அந்த தேரும் ஒன்றா கிளாஷ் ஆகிறதுனால, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி 19 ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி நடக்கும். இது 19 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது தான். அதனால் நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசிங்கிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேதி ஏகாதசி தான். அது அடுத்த மாதம் 13ஆம் தேதி, சரிங்களா. அதாவது போகி பண்டிகை அன்றைக்கி நமக்கு வைகுண்ட ஏகாதசி, அதை மட்டும் நம்ம பண்ணாலே போகும், சரிங்களா. அதனால் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராப்பத்து பகல் பத்துன்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது. பகல் பத்துங்கிறது இந்த ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள், ராப்பத்துங்கிறது ஏகாதசிக்கு பின்னாடி 10 நாள். இந்த 21 நாளும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததுக்கு பலாபலன், அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் நேரடியாக சொர்க்கம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கார். அதனால் இந்த விரதத்தை கட்டாயம் இருக்கணும். இப்போது அடுத்த இப்போ மார்கழி பிறக்குது இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நாளை மறுநாள் பிறக்குது இல்லையா, எப்படி பார்த்தாலும் மார்கழியுடைய அந்த கடைசி தேதி 29ஆம் தேதி தான் உங்களுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி. இது எந்த குழப்பமும் தேவையில்லை. நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த போகி பண்டிகை அன்னைக்கு தான். நாளை வைகுண்ட ஏகாதசியை நீங்கள் வீட்லேயும் வேணால் மானசீகமாக செய்துக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த 29ஆம் தேதி 13/1/2022 அன்றைக்கு தான். ஆகவே குழப்பம் இல்லாமல் இருங்க, தெளிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் மகாவிஷ்ணுவுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதனால் இது வைஷ்ணவா சிவா அப்படின்னு பிரிகளே வேண்டாம். ஏன்னா அரியும் சிவனும் சேர்ந்தால் தான் அரிசி, அரிசி தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் இதில் எந்த விதமான பாகுபாடும் பார்க்க வேண்டாம். எல்லாருமே விரதம் இருப்போம், சரிங்களா. நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.